வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஏப்ரல் 24 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்று பதிவான வெப்பநிலையை பார்ப்போம். மழைப்பிடிப்பை ஏற்கனவே பார்த்தோம். கடந்த 24 மணி நேரத்தில் சோலையாறு 2 சென்டிமீட்டர், சிங்கம்புணரி 1 சென்டிமீட்டர், இப்படி உள்ளே ஆங்காங்கே மழைப்பிடிவு ஒரு சில இடங்களில் காணப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆங்காங்கே காணப்பட்டது. வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக எப்பொழுதும் ஈரோடு தான் முதலிடத்தை பிடிக்கும். ஆனால் ஈரோடு 2வது இடத்தை பிடித்திருக்கிறது நேற்றைக்கு. இதற்கு முந்திவிட்டது சேலம், 42.3. ஆனால் ஈரோடு 109 வரைக்கும் போனது. ஆனால் நேற்றைக்கு 108.5 வரைக்கும் சேலம் எட்டி இருக்கிறது. 2வது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய ஈரோடு பெரிய வித்தியாசம் இல்லை, 0.3 தான் குறைவு, அதுவும் 42 டிகிரி செல்சியஸ். இது வழக்கத்தை விட 4.5 டிகிரி செல்சியஸ் கூடுதல். அடுத்த இடத்தை பிடித்திருப்பது திருப்பத்தூர், 41.6, கரூர் 41.5, 38 நாளே 100, 40 என்றால் 104, ஆக 42 என்றால் 108, ஆக 108 டிகிரிக்கு மேல் இந்த இடம்லாம் பதிவாகியிருக்கிறது. ஈரோடு முதலிடம் சேலம், அடுத்தது ஈரோடு, திருப்பத்தூர், கரூர், பரமத்தி, வேலூர், தருமபுரி, மதுரை விமான நிலையம், 41 இருக்கிறது. ஆக 105 டிகிரிக்கிட்ட பதிவாகி இருக்கிறது. அதேபோல் நாமக்கல், திருச்சியே 40.1, அதாவது 104.3 டிகிரி ஃபேரன்ஹீட் இருக்கிறது. ஆக எல்லாமே 100 டிகிரிக்கு மேலே, அதில் உச்சபட்சம் 42.3 டிகிரி. ஆக எல்லாமே 104 டிகிரிக்கு மேலே பெரும்பாலான உள் மாவட்டங்கள் பதிவாகி இருக்கிறது. ஆனால் நேற்றைக்கு 109 எட்டி தொட்டிவிடும் என்று எதிர்பார்த்தோம். 110 கூட எட்டலாம்னு எதிர்பார்த்தோம். ஆனால் நேற்றைக்கு 109 நெருங்கி இருக்கிறது, அவ்வளவுதான். இன்றைய வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக, அதாவது நேற்றைக்கு கடலோர பகுதியை பொறுத்த வரைக்கும் 34 டிகிரிலேருந்து 37 வரைக்கும் இருந்துச்சு. 100 டிகிரி தொடலை. கடல் ஓர மாவட்டத்தின் உள்ளே பார்த்தீங்கன்னா, அதாவது மீனம்பாக்கம் நேற்றைக்கு 38, அதாவது 100 டிகிரி, 38.3, 100 டிகிரியை தாண்டி விட்டது. மீனம்பாக்கம், நுங்கம்பாக்கம் 36 தான். அது சற்று, அதுவும் மீனம்பாக்கம் நுங்கம்பாக்கம்லாம் உள்ளே இருந்தாலும் நுங்கம்பாக்கத்தில் மரங்கள் இருக்கிற காரணத்தினால 36, மீனம்பாக்கம் 38, இப்படி பதிவாகி இருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட மலைப்பகுதி எல்லாமே குறைவாக இருக்குது. கடலோரம்தான் நம்பர் ஒன் இடத்தை, இப்படி அதாவது கடலோரமும் மலை ஓரமும் 100 டிகிரிக்கு, மலை ஓரம்னு சொல்ல முடியாது, மலையும் கடல் ஓரமும் 100 டிகிரிக்கு கீழும், சற்று உள்ளே தொடங்கி மலையின் அடிவாரத்திலிருந்தே பொள்ளாச்சியெல்லாம் 102க்கு மேலே போயிடுச்சு, கோயம்புத்தூரே 100க்கு மேலே போயிடுச்சு. அப்போ பார்த்துக்க வேண்டிதான். ஆக எல்லா உள் மாவட்டங்கள்லையுமே 100 டிகிரிக்கு மேல், அதிகபட்சமாக 109. இன்றைக்கும் இதே நிலை தொடரலாம் அல்லது இதை விட கூடுதலாகத்தான் ஆகும். இன்றைய வெப்பநிலை பார்த்தீங்கன்னா, அதாவது வெப்பநிலையை பற்றியே சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்காதீர், ஆனால் கண்டிப்பாக மே மாதத்தில் மழை இருக்கு. உங்களுக்கு எப்பொழுது என்பதை இந்த அறிக்கையில் இறுதி வரை கேட்டு பயன்பெற கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு வெப்பநிலை எப்படி இருக்கும்னா, கடல் ஓரம்லாம் 91 டிகிரி ஃபாரன்ஹீட், 93 டிகிரி, 94 வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் உள்ளே 100 டிகிரியே தொட்டுரும். அதாவது டெல்டா மாவட்டங்கள், உதாரணத்துக்கு டெல்டா மாவட்டத்தை எடுத்தீங்கன்னா, நாகப்பட்டினம் 93, அதே நேரத்தில் திருக்குவளை, திருத்துறைப்பூண்டியெல்லாம் 100 டிகிரி நெருக்கமாக வந்துடும். 98 100 டிகிரி வந்துடும். கச்சனம் இதெல்லாம் முத்துப்பேட்டை தான் 95 இருக்கும், அதே நேரத்தில் மன்னார்குடி 102 தொடும், 100 டிகிரி தாண்டி தான் இருக்கும். நீடாமங்கலம், மன்னார்குடி, குடவாசல்லாம் 102, கும்பகோணம் 102 இருக்கும். அதை விட கூடுதலாக இன்னும் உள்ளே பாபநாசம்லாம் 104 எட்டினும், ஐயம்பேட்டையெல்லாம், தஞ்சாவூர்லாம் 104 எட்டும். இப்படியே உள்ளே போய் 104க்கு மேலே தான் இருக்கும். திருச்சி 106 இருக்கும், 107 108லாம் கரூர் பரமத்தி, 109 தொடும் சேலம் ஈரோடு. நான் உதாரணத்துக்கு டெல்டா மாவட்டத்தை சொன்னேன்.
இன்னும் தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்கடலோரம்லாம் 90-93 இருக்கும், ஆனால் உள்ளே மானாமதுரை 106 இருக்கும், சிவகங்கை 106 இருக்கும், மேலூர் 106 இருக்கும், மதுரையே 106 இருக்கும், ஆக அருப்புக்கோட்டை 106 இருக்கும், சாயல்குடி 95 இருக்கும், அதே நேரத்தில் விளாத்திக்குளம் 100 இருக்கும். இப்படித்தான் கடலோர மாவட்டங்களின் உள்ளே கடுமையாக உயர்ந்து காணப்படும். மேலும் இது மட்டும் இல்லை, தென் மாவட்ட உள்பகுதி பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் கன்னியாகுமரி நாகர்கோவில் 93 இருக்கும், அதே போல் திசையன் விலை 95 இருக்கும், காயல்பட்டினம் 91 இருக்கும், தூத்துக்குடி 91 டிகிரி இருக்கும் அதிகபட்சமாக. ஆனால் உள்ளே போனீங்கன்னா திருநெல்வேலி 106 இருக்கும், நாங்குநேரியே 102 இருக்கும், அதே போல் கயத்தாறு 106 இருக்கும், கடையநல்லூரே 102 இருக்கும், மலையை ஒட்டி அனல் காற்று கொண்டு போய் அங்கே குவிக்கப்படுகிற காரணத்தினால. ராஜபாளையமே 104 இருக்கும், அதே போல் சாத்தூர் 106 இருக்கும், பேரையூர் 106 இருக்கும், மதுரை 106 இருக்கும். இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை. மேலும் பார்த்தீங்கன்னா இன்னும் வடகடலோரம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், அதாவது சென்னை 91, ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா 100 மீனம்பாக்கம், அதை விட உள்ள பார்த்தீங்கன்னா 104 காஞ்சிபுரம், திருத்தணி 106 இருக்கும், இன்னும் உள்ளே வேலூர் போனீங்கன்னா 106, அப்படியே கிருஷ்ணகிரியெல்லாம் 102, தருமபுரி 104 இருக்கும், சேலம் 104 என்ன 105-106 இருக்கும், சேலம் 108 இருக்கும். இப்படிப்பட்ட வெப்பநிலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கும். ஈரோடு மாவட்டம் 109 இன்றைக்கு கண்டிப்பாக தொடரும். ஈரோடு கோயம்புத்தூரே 102-103 எட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொள்ளாச்சி 105-106-107 வரைக்கும் போகும் பொள்ளாச்சியே. தாராபுரமே 106 இருக்கும், இப்படி திண்டுக்கல் 104 இருக்கும். இப்படிப்பட்ட வெப்பநிலை உயர்வு என்பது சற்று நாம் வரக்கூடிய முதல் வாரத்தின் முற்பகுதி வரைக்கும் கொஞ்சம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அதை நாம் பொருட்படுத்தி கொண்டு தான் ஆக வேண்டும். அதற்கான முன்னெச்சரிக்கையோடு நாம் பொருட்படுத்தி கொள்ள வேண்டும். இதில் என்ன முன்னெச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக தண்ணீர் அருந்தணும், நீர் ஆகாரங்களை உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள், வறட்சியான உணவுகளை எடுத்துக்கொள்ளாதீர், வயதானவர்கள் தயவுசெய்து வெளியே கிளம்ப வேண்டாம், பெரும்பாலும் வெயில் வந்து மாலையில் தான் அதிகமாக இருக்குங்க, 12 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் அதிகமாக இருக்கும், 4.5 மணி வரைக்கும் மிக அதிகமாக தான் இருக்கும், குறிப்பாக 1.5-4 மணி வரைக்கும் தயவு செய்து வெளியே கிளம்பாதீங்க. இந்த உச்சபட்ச வெப்பநிலை என்பது இந்த 2-3 ஆக, அது உள் மாவட்டங்களெல்லாம் இந்த கடலோர வெப்பம் வந்து அங்கே அனல் காற்று வர்றது மாலை வரைக்குமே 5.5 மணி வரைக்குமே அனல் காற்று இருக்கும், 5.5-6 வரைக்குமே. இப்போ தமிழ்நாட்டில் நுழையக்கூடிய காற்று தான் வட தமிழ்நாடு வழியாக ஆந்திரா போகுது, ஆனால் திருப்பதி தாண்டி நள்ளிரவு வரைக்கும் அனல் காற்று, தெலுங்கானாவிலாம் நள்ளிரவுலையும் புழுக்கம் அனல் காற்று, ஆகவே அப்படி இருக்கிறது. ஒடிசாவிலெல்லாம் கடலோர பகுதியே அனல் காற்று, தமிழ்நாட்டின் கடலோரம் ஏற காற்று தான் வடகடலோரம் போய் ஆந்திர கடலோரம் போய் வடக்கு ஆந்திர கடலோரம் போய் ஒடிசா போகுது. ஆக இங்கே வெப்பமடைந்த காற்று தமிழ்நாட்டின் கடலோரம் ஏறுறது தான் அது அப்படியே கடலோரம் வழியாக ஒடிசா மேற்கு வங்கம் வரைக்கும் பயணிக்குது. ஆக போக போக வடக்கே வெப்பம் அதிகரிக்கிறது. ஆக வயதானவர்கள் கண்டிப்பாக மதிய நேரத்தில் மாலை நேரம் வரைக்கும், அதாவது அதிகாலையில் காலையில் போங்க, அடுத்து இரவு, பிற நேரங்களில் வெளியே கிளம்ப வேண்டாம் தயவுசெய்து. இணை நோய் உள்ளவர்கள் தயவுசெய்து கிளம்ப வேண்டாம், தயவுசெய்து குழந்தைகளை தன்னை அறியாமலே விளையாண்டு கொண்டிருப்பாருங்க, அவர்களுக்கெல்லாம் தண்ணீர் அருந்துறதுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள். குழந்தைகள் என்ன செஞ்சு கொண்டிருக்க எது செய்து கொண்டிருக்கிறார்கள், விளையாடி கொண்டிருக்கிறார்கள், குடிநீர் அருந்தினார்களா, ஆகவே இதையெல்லாம் இங்கே சற்றே உற்று நோக்க வேண்டும். தயவுசெய்து நம்முடைய குழந்தைகள் மீது அக்கறை செலுத்துங்கள். கர்ப்பிணி பெண்கள் குறிப்பாக நம்முடைய எதிர்கால சந்ததியினர் உருவாக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். தாய்க்கு ஒரு பாதிப்பு குழந்தைக்கு ஏற்படுத்தும், அதனால் தயவுசெய்து வெயிலை முற்றிலுமாக தடுத்துருங்கள். குளிர்ச்சியான இடங்களில், மரங்கள் பகுதியில், மரங்கள் இருந்து அடர்ந்த பகுதிகளில், ஆக்சிஜன் கிடைக்கக்கூடிய பகுதிகளில், பொதுவாக இந்த வெயில் நேரத்தில் கடலோரம் நுழையக்கூடிய காற்று காற்று வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுகிறது, ஈரம் முதல்ல மேலெழுகிறது. அதே போல தான் முதல்ல வெடை குடைந்த காற்றாகிய ஆக்சிஜன் தான் மேலெழும். ஆக ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும், ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுற காரணத்தினால தான் நாய்கள்லாம் அப்படியே நாக்கை நம்ம வெளில தொங்க விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமாக தான். ஆகவே நீங்கள் ஆக்சிஜன் பற்றாக்குறை என்பதை எங்கே தெரிஞ்சுக்கலாம்னா நாய்களிடம் தெரிஞ்சுக்கொள்ளலாம். நாக்கை அதிகமாக வெளியே தள்ளிட்டுனா தொங்க விட்டு கொண்டிருந்ததுன்னா அது ஆக்சிஜன் பற்றாக்குறை, ஆக்சிஜன் எடுக்க முயற்சி செய்கிறது என்று அர்த்தம். ஆகவே ஆக்சிஜன் பற்றாக்குறையை எடுத்துன்னா உடல் உபாதைகள் ஏற்படும், மிக மிக கவனம், அதுதான் நம்மளுக்கு ஸ்கேல். மழையை பொறுத்த வரைக்கும்
அதாவது நேற்றைக்கு முன்தினம் சோலையாறு அப்புறம் திம்மம் அந்த பக்கம் கர்நாடக எல்லையோர ஈரோடு மாவட்டங்கள்லையும் கன்னியாகுமரியிலையும் இருந்த மழை நேற்றைக்கு வால்பாறை மலை மேலே சோலையாறுலையும் இருந்தது. வரக்கூடிய நாட்களில் இந்த கேரள எல்லையோரத்தில் ஆங்காங்கே இருக்கும் நல்ல மழைன்னா கேரள எல்லையோரத்தில் 4ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. 5ஆம் தேதி வாக்கில் முதல் வாரத்தின் பின்பகுதி கேரள எல்லையோரம் தொடங்கும் மழை முதல் வாரம் நிறைவடைந்து 2வது வாரத்தின் முற்பகுதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் தேதி எல்லாம் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே வெப்ப சலன இடிமழை பொழிவை கிழக்கு மேற்கு காற்று இணைவு என்பது கிடைக்க பெற்று உயரழுத்தம் சற்று விலகி கடும் புழுக்கத்திற்கு பின் வெயில் குறைஞ்சிருக்கும். ஆனால் புழுக்கம் அதிகமாயிடும், மேகமூட்டம் வரும் மாலை இரவில், ஆனால் வியர்வை அதிகமாக இருக்கும். வரக்கூடிய முதல் வாரத்தில் கேரள எல்லையோரம் முதல் வாரத்தின் பின்பகுதி அதாவது 5ஆம் தேதியிலேருந்து வச்சுங்க, 5ஆம் தேதியிலேருந்து கேரள எல்லையோரம், 6ஆம் தேதியிலேருந்து மேற்கு மாவட்டங்கள், 7-8 தேதிகளிலிருந்து சற்று உள்ளே வந்து மழை பொழிவை கொடுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் உள்ளேயும். அதே போல் கர்நாடக எல்லையோரம் 10ஆம் தேதியிலிருந்தும் 11, 12, 13 நல்லா உள் மாவட்டங்களுக்கு கொடுக்கும். 2வது வாரத்தில் கொஞ்சம் படிப்படியாக மழை முன்னேற்றம் ஏற்பட்டு 2வது வாரத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும். அந்த மழைப்பொழிவும் வெப்பசலன மாலை இரவு இடிமழை பொழிவு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவு பெய்யும் இடத்துல வலுத்திருக்கும், அருகில குறைவாக இருக்கும், அருகில ஒதுக்கி இருக்கக்கூடிய மழை. ஆக எந்தவித வலுவான நிகழ்வும் இல்லாத அந்த 2வது வாரம் 2வது வாரத்தின் பிற்பகுதியில் தான் வங்கக்கடலில் வலுவான நிகழ்வு உருவாகுது. ஆக 2வது வாரத்தின் பிற்பகுதியில் உருவாகக்கூடிய வங்கக்கடல் நிகழ்வு 15-16 தேதி வாக்கில் கண்டிப்பாக 2வது வாரத்தின் பிற்பகுதி 3வது வாரத்தின் முற்பகுதி மத்தியில் மே மத்தியில் அது ஒடிசா மேற்கு வங்க பகுதியை நோக்கி பயணிக்கும். தமிழ்நாட்டிற்கு நெருக்கமாக வந்து விலகி செல்லவும் வாய்ப்பு இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதையே முழுமையாக நம்பி நாம் எந்தவித முன்னேற்பாட்டுடன் இருக்கக்கூடாது. ஆனால் மழை பொழிவு நாம் எதிர்பார்க்கிறோம். முதல் வாரத்தில் முதல் வாரத்தின் பின்பகுதி கேரள எல்லையோரம், 2வது வாரம் கேரள எல்லையோரம் மற்றும் கர்நாடக எல்லையோரம் மற்றும் மேற்கு மாவட்டங்கள், 2வது வாரத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் தமிழ்நாட்டில் கிடைக்கையும் வந்திருக்கும், 3வது வாரம் நல்ல மழைப்பொழிவு, தாழ்வு நிலை நெருங்கி வந்தால் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் இருக்கு, நெருங்கி வந்து விலகவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆக எது எப்படியோ நெருங்கி வந்து விலகாவிட்டால் அப்பாலேயே சென்று விட்டால் வெப்பச்சல இடி மழைப்பொழிவு கடலோரம் கிடைக்கும். மே இறுதி 10 நாள் 18-20 தேதியிலிருந்து காற்று சுழற்சி அரபிக்கடல் குமரிக்கடல் மற்றும் தென்கடலோரத்தில் அரபிக்கடலோரத்தில் கேரளா மற்றும் தென் மாவட்டங்கள் மீது ஏற்பட்டு நல்ல ஒரு மழைப்பொழிவை மே இறுதி 10 நாள் கொடுக்கும். அதில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும், தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போன்று கொடுக்கும். சரியாக June 1-2 தேதிகளில் தென்மேற்கு பருவமழையை தொடக்கக்கூடிய வலுவான ஸ்ட்ராங் சிஸ்டம் கேரளா லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் உருவாகி கேரள கரைக்கு நெருக்கமாக வந்து நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழையை தொடக்கும். நிகழ்வு கரை கடக்கும் இடத்தில் அதிக மழை தரும். இவையெல்லாம் ஒரு நீண்டகால அறிக்கையாக ஏற்கனவே சமர்ப்பித்திருக்கிறேன். மேலும் தென்மேற்கு பருவமழை அரபிக்கடலோர மாநிலங்களுக்கு மிகச்சிறப்பாக அமையப் போகிறது. ஒட்டுமொத்த சராசரிக்கு ஒட்டுமொத்த அனைத்து அதாவது ஜூன் டு செப்டம்பரை பார்க்கும் பொழுது கூட்டி பார்த்தால் சராசரிக்கு கூடுதல் தான் தெரிகிறது. அது தொடர்பான அறிக்கையை தொடர்ந்து சமர்ப்பிக்கிறேன், இணைந்தே இருங்கள். வானிலை அறிந்து மாறுதல் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.